Music. இந்த சல்லிப்பைய சவுக்கு இருக்கான ஒரே நேரத்திலேயே பழைய சோத்தையும் திம்மா ஒரே நேரத்திலேயே சுடு சோத்தையும் திம்மா அதெல்லாம் இந்த மாதிரி வீணா போன வெட்டி பயிரா சாப்பிடுவான் இந்த வீணா போனவனுக்கு குடுக்கறதுக்கு பதிலா பிச்சைக்காரனுக்கே குடுக்கலாம் பிச்சைக்காரனு குடுக்கறது பதிலா இந்த மாதிரி பரதேசி குடுக்கலாம் இல்ல சரிதான் நல்லா இல்லாமா இதெல்லாம் ரொம்ப ஓவர் போன ஹட்சில தான் சொன்னா எஸ்பி வேலுமணி மாதிரி ஊழல் பண்ண அமைச்சரே கிடையாது எல்இடி பல்ப்ல ஊழல் பண்ணியிருக்காரு பிளீச்சிங் பவுடர்ல ஊழல் பண்ணியிருக்காரு தொடப்பத்துல ஊழல் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு யூடியூப்ல உட்காந்து பேசியிருக்காருன்னா இப்போ அதே எஸ்பி வேலுமணிகிட்ட போயிட்டு திமுக ஆட்சி சரியில்லைங்க நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருக்கும்போது கூட நல்லா பண்ணீங்க அப்படிங்கிறான் அது வேற வாயி இது நார வாயி வந்து முதலில் நேர்காணல் கொடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி சென்னை வெள்ளத்தை நீங்க பாத்துருப்பீங்க இது ஆக்சன் மேடம் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன் நல்லா சிரிக்கிறான் நல்ல ஆக்சன் பண்ணுவான் இதுக்கு உங்க பதில் என்ன சார் நீங்க நீண்ட நாள் உள்ளாட்சி துறையை பாத்திருக்கீங்க இந்த மழைநீர் வடிகால் எல்லாம் உங்க மேற்பார்வையில தான் நடந்துச்சு இதன் அடிப்படையில உங்களோட பதில் என்ன இந்த கேள்வியே வந்து வேலுமணி வந்து அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருக்கிறதுனால அவர் வீட்டுல சர்ச் நடத்தாம நீங்க இதுல இடத்துல நடத்துறீங்கன்னா நாளைக்கு கேசிய வழக்கை பலவீனமா போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு எஸ்பி வேலுமணி அவர்களின் பினாமிகளாக கருதப்படக்கூடிய சில நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் முதலீட்டுல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த இயர் எண்ட்ல 25 கோடி ரூபாய் ப்ராஃபிட் காட்டுறாங்க இது மாதிரி முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும் ஊழல் செய்ததாக கருதப்படும் இந்த அமைச்சர் இதுவரையும் தன்னோட எவிடன்ஸ் எல்லாம் அப்படியே பத்திரமா வச்சிருப்பாரா இல்ல கிளியர் பண்ணிருக்க மாட்டாரா கண்டிப்பா கிளியர் பண்ணிருப்பாரு எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுல என்னைக்கு உங்க ரேடு போனாலும் வீட்டை தொடச்சு வச்சிருப்பாரு என்னது சந்தை விலையில அது பாத்தீங்கன்னா 1500 ரூபாயோ 2000 ரூபாயோ பிளீச்சிங் பவுடர் அந்த பிளாஸ்டிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதை 25000 ரூபாய் கொடுத்து வந்து ஒவ்வொரு மாநகராட்சியில வாங்கியிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஜனவரிக்கு பிறகு வேக வேகமாக டெண்டர்கள் இஷ்யூ பண்ணப்பட்டன இது வந்து நம்ம எப்ப பண்ணிட்டு இருக்கலாம் அதை தவற விட்டது மிகப்பெரிய ஒரு வருத்தம் கடந்த கொஞ்ச நாளாவே திருநெல்வேலி தூத்துக்குடி மாதிரியான தென் மாவட்டங்கள்ல காலநிலை மாற்றத்தால அதிகமா மழை பெஞ்சதுனால வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு உடனே அரசாங்கம் களத்துல இறங்கி மக்களை மீட்கிற பணியில ஈடுபட்டு இருக்காங்க அதுலயும் அரசியல் ஆதாயம் தேடுற நிறைய எச்சைங்க மக்களுக்கு உதவி பண்ணாம அரசாங்கம் நீர்நிலைய சரியா பராமரிக்கல அதனாலதான் இந்த வெள்ளம் வந்திருக்குன்னு அரசியல் ரீதியான விமர்சனங்களா வைக்கிறாங்க சரி இந்த மாதிரி வெள்ளம் இப்பதான் தென் மாவட்டங்கள்ல வந்திருக்கான்னு கேட்டா கிடையாது 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி டிசம்பர் மாசத்துல ஒரு வெள்ளம் தாமிரபரணி ஆத்துல கரை புரண்டு ஓடி இருக்கு அப்போ இருந்தது ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த நியூஸ் பேப்பர்ல இருந்த கரு இதுதான் தாமிரபரணி ஆற்றில் கடந்த 4 நாட்களாக கடும் வெள்ளப்பெருக்கு நிறைய பகுதிகள் 3 முதல் 5 அடி வரை நீரில் மூழ்கியுள்ளன சில ரயில் நிலையங்கள் கடந்த 3 நாட்களாக தண்ணீரில் மூழ்கியுள்ளன ஸ்டேஷன் பதிவுகள் ஊழியர்கள் குடியிருப்புகள் சொத்துக்கள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டுள்ளன ஆற்றில் தண்ணீர் 10 அடி உயரத்திற்கு உயர்ந்து இடுப்பளவிற்கு தண்ணீர் வந்துள்ளது ஏராளமான மக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் உணவுப் பொருட்கள் அழிக்கப்பட்டதால் பெரும் துயரத்தில் உள்ளனர் சாலைகள் துண்டிக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது காலநிலை மாற்றத்துக்கு ஒரு அளவுக்கு தாங்க லிமிட் இருக்கும் அதுக்கேற்ற நடவடிக்கையை தான் அரசும் எடுக்க முடியும் அதே மாதிரி இயற்கையில ஏற்படுற மாற்றத்தால மழையோட அளவு அதிகமாகவும் செய்யும் குறையவும் செய்யும்
அப்படிதான் காயல் பட்டணத்துல 30 மணி நேரத்துல 110 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இந்த மாதிரி மழைக்கு அரசாங்கம் என்ன பண்ண முடியுமோ அததான் பண்ண முடியும். சொல்ல போனா இன்னைக்கு மாதிரியே தான் 100 வருஷத்துக்கு முன்னாடியும் வந்திருக்கு. 100 வருஷம் கழிச்சு வந்த வெள்ளமா இருந்தாலும் தமிழ்நாடு அரசு மீட்பு பணிய தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாட்டோட பிரதமர்னு சொல்லிக்கிட்டு சென்னை வெள்ளம் வந்தப்பவும் சரி இப்பவும் சரி ஒரு வார்த்தை அத பத்தி என்ன ஏதுன்னு கூட கேக்கல. வெள்ள நிவாரண நிதியும் கொடுக்கல. சோ மக்கள் கேக்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா முதலமைச்சர் இங்க பிரதமர் எங்க? ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். என்ன பண்ண போறானோ? நீ 2 வருஷத்துல அந்த டிஎம்கே கேக்குறியே, 10 வருஷமா அந்த ஏடிஎம்கே ஏன் க்வெஸ்சன் பண்ண மாட்டற? இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் இன்னொன்னு சொல்லிட்டா 5000 கோடி இல்ல 40000 கோடி குத்தாலும் நீ இது ஃபுல்லா சரி பண்ண முடியாது. நம்ம லேண்ட்ஸ்கேப் அப்படி இட்ஸ் எ டிசாஸ்டர் ஆக்சுவலா. இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், சுனாமி வந்தா தடுக்க முடியுமா? முடியாது இல்ல. இப்போ நாளைக்கு இன்னொன்னு கேக்குறேன், பூகம்பம் வருதுன்னு வச்சுக்கோ, எர்த்குவேக் வருது, திமுகவை தப்பு சொல்லுவியா? ஏய் என்னடா பூமி ஆடுது ரோடு பொளக்குது, டிஎம்கே சரியா ரோடு போடல அப்படியே சொல்லுவேன்? சொல்ல மாட்டேன்ல. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ செய்வடா, நீ செய்வடா, உன் முகர கதையை பார்த்தாலே தெரியுதுடா. உன்னைய மாதிரி அயோக்கிய பிள்ளை விருதே தப்புடா ரோட்ல. சாரின்னு சாரி சொல்லாரா? சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதுடா. அப்ப அதே மாதிரி தானே, இது ஒரு மழை, ஒரு 25 சென்டிமீட்டருக்கு மேல வந்தா தாங்காதுன்னா தாங்காதுதான். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், சென்னை மட்டும் இல்ல சிங்கப்பூரே இருந்தாலும் 55 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா முழுகிடும். சோ இந்த மாதிரி இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்ம எல்லாம் படிச்சவன் கொஞ்சம் ஆராயுங்க, ரிசர்ச் பண்ணுங்க. வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் எதனா ஒரு மீம்ஸ் வருதுன்னு சும்மா பார்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. பிராமணர்கள் இல்லாமல் இந்தியா இல்லை. இவனுக்கு தான் பிறந்தார்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? கிரியேட்டிவிட்டிக்கு பேர் போன இந்த பிராமின் கம்யூனிட்டி இந்த வேர்ல்ட் பிரபலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. உண்டு கொடுத்தவர்கள் சொல்லலாமா? அப்படி இல்ல, நீங்க நிறைய பேர் எழுதுறா. ஏன் உண்டு கொடுத்தவர்னு சொல்றோம்? ஐ அம் எ பெகர் பாய், ஐ அம் எ பெகர் பாய். ஊவே சாமிநாத ஐயருடைய வரலாறு படிச்சீங்கன்னா இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு ஃபுல்லா அரிச்சிரும். அதுல முதல் அத்தியாயமே உத்தமதான படம் தான். அந்த ஊர் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தாலே நீங்க எப்படி உண்டு கொடுத்தீங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அந்த ஹிஸ்டரி ஜியோகிராபி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன். ஒரு சித்தரசர் வந்து பயணம் போகிறப்ப ஒரு நாள் அவர் வெத்தலை போட்டு துப்புனதுக்காக இன்னைக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க வெத்தலை போட்டது தப்புன்னு சொல்லி ஒரு ஊரையா எழுதி வாங்கிருக்கீங்க. தமிழ்நாட்டுல பாதிய வாங்கிட்டு இந்தியாவில மீதியை வாங்கிட்டு. எந்த உழைப்பும் இல்லாம இப்படி சுரண்டி உண்டு கொளுத்தவங்களுக்கு காலையில ஏழை எளிய குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டா வயிறு எரியுது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேர 12 நம்பர்ல வை. और एक बात और कहना चाहूंगी कि लड़ाई लड़ी पूरे दिल से लड़ी, लेकिन अगर प्रेसिडेंट ब्रिज भूषण जैसे आदमी जैसा ही रहता है, उसका जो उसका बिल्कुल सही होगी है, उसका बिजनेस पार्टनर है वो, अगर इस फेडरेशन में रहेगा तो मैं अपनी कुश्ती को त्यागती हूँ और मैं आज के बाद कभी भी आपको मान नहीं दिखूंगा. அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்துரா. பஞ்சாயத்துக்கு குஞ்சான்.